எல்லோருக்கும் இனிமையான வணக்கங்கள். அதாவது புக்கிங் ட்ரெயின், அதாவது புக்கிங் ட்ரெயின்னாலே நம்ம வந்து ஐஆர்சிடிசி அப்ளிகேஷனை தான் தேவைப்படும். இப்போ மேக்ஸிமம் நிறைய பேர் இருக்கிறது கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய, பணம் அனுப்பக்கூடிய, பணத்தை எடுக்கக்கூடிய நிறைய வசதிகளை பெறக்கூடிய அப்ளிகேஷன் இருக்குது, ஓகேங்களா? அப்போ அந்த அப்ளிகேஷன் மூலமாக எப்படி நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து முழுமையாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதாவது கூகுள் பே மூலம் எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் செய்வது, ஓகேங்களா? அந்த ட்ரெயின் டிக்கெட்டை வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஐஆர்சிடி அப்ளிகேஷன், கன்ஃபார்ம் டிக்கெட் அப்ளிகேஷன், இந்த மாதிரி எக்ஸிகோ அப்ளிகேஷன், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது புக் பண்ணுறதுக்கு. ட்ரெயின் மேன், வேர் இஸ் மை ட்ரெயின், இப்படி எல்லாத்துலேயுமே புக் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கூகுள் பேலேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அது மூலமாக எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா? அதாவது நிறைய பேர் வந்து சும்மா சும்மா வீடியோ பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க 90% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா எனக்கு கொஞ்சம் வீடியோ அதிகமாக போடுறதுக்கு கொஞ்சம் தூண்டுகோலாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? அதுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறது கூகுள் பே மூலமாக அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுள் பேயை ஓப்பன் பண்ணணும். இப்போ என்னோடய கூகுள் பேயை ஓப்பன் பண்ணுறேன். கூகுள் பே ஓப்பன் பண்ண உடனே பாஸ்வேர்டெலாம் டைப் பண்ண சொல்லுது, ஓகேங்களா? பாஸ்வேர்டெலாம் டைப் பண்ண சொல்லுது, பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, பாஸ்வேர்டு டைப் பண்ண உடனே என்ட்ரி ஆயிரும். உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி ட்ரெயின்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும்னா, இந்த பே சர்ச் ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம வந்து ட்ரெயினுங்கிற ஆப்ஷனை சர்ச் பண்ண போகிறோம். TRAIN ட்ரெயினுங்கிறத சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷனே அதான் வருது, ஓகேங்களா? என்ன இருக்குது பார்த்தீங்களா, புக் ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, அதுதான், அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ஆல்ரெடி ஏதாவது புக்கிங் பண்ணி ஃபெயில்டாக இருந்தால், சக்ஸஸாக இருந்தால் அதில் காமிக்கும். அப்படி எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நியூ டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நியூ டிக்கெட்டுனா எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் வந்து ஆரிஜின் ஸ்டேஷன், எனக்கு வந்து எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவில் போகணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகே, திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவில் போகணும், திருவனந்தபுரத்துக்குலேருந்து நாகர்கோவில் போகணும். நீங்கள் திருவனந்தபுரம்னு டைப் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸ்பெல்லிங் தெரியல கரெக்டாக. ம், அதான் இருக்கு பார்த்தீங்களா, திருவனந்தபுரம் சென்ட்ரல் TVC, ஓகேங்களா? திருவனந்தபுரத்தை கிளிக் பண்ணியாச்சு. இனிமேல் போகக்கூடிய ஸ்டேஷனை கேட்குது. இப்போ போகக்கூடிய ஸ்டேஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன், நாகர்கோவில். ஓகே, நாகர்கோவில் ஜங்ஷன் அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டு என் வந்து ஓகே கொடுத்தாரோ. வேறு என்றைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டுக்கு கேட்குது. நான் இப்போ வந்து நவம்பர் 2ஆம் தேதி, ஓகேங்களா, நவம்பர் 2ஆம் தேதியை கிளிக் பண்ணிட்டு டன் கொடுத்துட்டேன். டன் கொடுத்த உடனே என்னென்ன ட்ரெயின்லாம் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ ரேட்லாம் இருக்குது அப்படி எல்லாமே வந்துடும். இப்போ வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இருக்குது, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸுக்கு குருவாயூர் இருக்குது, அனந்தபுரி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ட்ரெயின் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, பாருங்கள் நிறைய ட்ரெயின் இருக்குது. உங்களுக்கு எந்த ட்ரெயினில் வேணுமோ அந்த ட்ரெயினில் புக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நமக்கு வந்து எந்த ட்ரெயினில் வேணும்னா இந்த ட்ரெயினில் தான் வேணும். திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இருக்குது திருவனந்தபுரத்தில், இந்த ட்ரெயினில் தான் வேணும். இந்த ட்ரெயினில் செகண்ட் சிட்டிங் புக்கிங் அலௌடு ஆப்ஷன் இருக்குது. நிறையா ஊர்களுக்கு செகண்ட் சிட்டிங் புக்கிங் ஆப்ஷனெல்லாம் எடுத்தாச்சு, அதெல்லாம் அன்ரிசர்வாக மாற்றியாச்சு. இப்போ திருவனந்தபுரம் இந்த மாதிரி ஒரு சில, திருப்பதி ஒரு சில ஏரியாவுக்கு தான் இந்த மாதிரி செகண்ட் சிட்டிங்லாம் அலௌடு கொடுத்துருக்காங்க. அதில் நான் வந்து 2 இயர்ஸை கிளிக் பண்ணுறேன். 2 இயர்ஸை கிளிக் பண்ணிட்டு எல்லாமே ஓகே தானான்னு கேட்குது. நான் ஆமாம் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்ன செய்யும் அப்படின்னு சொல்லலாம், ஐஆர்சிடிசி ஐடி கேட்கும். இதுக்கு வந்து ஐஆர்சிடிசி ஐடி தேவைப்படுது, ஓகேங்களா? கண்டிப்பாக ஐஆர்சிடிசி ஐடி தேவைப்படுது. அதனால் ஐஆர்சிடிசி ஐடி வச்சு நம்ம வந்து புக் பண்ணிடலாம். அதுவும் இப்போ வந்து நான் ஒரு ஐஆர்சிடிசி ஐடி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி வேறு யாருக்குள்ளதா ஐஆர்சிடிசி ஐடியும் நீங்கள் வந்து தெரிஞ்சுனா புக் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், ஒரே ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஐஆர்சிடிசி ஐடி இப்போ வந்து சும்மா ஐடி தான் கேட்கும், ஐடி பேரை கொடுத்து டிக்கெட் புக் பண்ணிடலாம். ஆனால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும், லாஸ்ட்டில் வந்து பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு அடித்தால் மட்டும்தான் டிக்கெட் புக் ஆகி வெளியே வரும். அப்போ அதையும் பார்த்துக்கணும், பாஸ்வேர்டு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்போ ஐஆர்சிடிசி ஐடி வேணும், ஓகேங்களா? ஐஆர்சிடிசி ஐடி வந்து நீங்கள் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கிடுங்க, இருந்தால் தான் புக் பண்ண முடியும், ஓகேங்களா? இப்போ வந்து ஐஆர்சிடிசி யூசர் ஐடி கேட்குது. நான் வந்து என்கிட்ட இருக்க ஐஆர்சிடிசி யூசர் ஐடியை டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்டினியூங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன்.
கண்டினியூங்கிற ஆப்ஷனை கொடுத்த உடனே பேர்லாம் கேட்குது. இப்போ பேர் வந்து வேலவன், வயசு 28 மேலே எல்லாமே கொடுத்தா, இது நேம் கொடுத்தாச்சு, ஏஜ் கொடுத்தாச்சு, மேலாக ஃபீமேலாக கொடுத்தாச்சு, பர்த் ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுத்துங்க. அதாவது லோயர் வேணுமா, அப்பர் வேணுமா, விண்டோ சைடு வேணுமா. சாரி, இது வந்து செகண்ட் சிட்டிங் அப்படிங்கிறதுனால லோயர் அப்பர்லாம் கிடையாது, விண்டோ சைடும் மட்டும்தான் உண்டு. நம்ம விண்டோ சைடே கொடுத்துருவோம் ஓகேங்களா. விண்டோ சைடு இல்லாமல் அப்படி தான் உண்டு. ஏன்னா இது வந்து அன்ரிசர்வ் மாதிரி தானே, செகண்ட் சிட்டிங் வந்து தானே, ஸ்லீப்பர் கிடையாதுல, ஸ்லீப்பரில் தான் லோயர் அப்பர்லாம் உண்டு. இப்போ விண்டோ சைடுங்கிறது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. வேறு யாராவது வேணும், வேறு இன்னும் ஒருத்தருக்கு புக் பண்ணால் அதில் ஆட் பேசஞ்சர் கொடுத்து இன்னொருத்தர் பேரை டைப் பண்ணிக்க வேண்டியதான் ஓகேங்களா. இப்போ வந்து மொபைல் நம்பர் கொடுத்து கண்டினியூ கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு, கண்டினியூ கொடுக்குறேன். இதில் ஆப்ஷன்லாம் நிறைய ஆப்ஷன் வரும், அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தால் கொடுக்க வேண்டியது. புக் ஒன்லி கன்ஃபார்ம் பர்த் டிக்கெட், கன்ஃபார்ம் பர்த் டிக்கெட்லாம் அதில் கிடையாது, செகண்ட் டிக்கெட்னால பிரச்சனை இல்லை. கன்சிடர் ஆட்டோமேட்டிக் அப்கிரேட்ஸ், அது வேண்டாம். அது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து இந்த இதில்னாலும் ஏசியில் தூக்கி போட்டுருவாங்க, ஏதாவது ஒரு இதில் தூக்கி போடுவாங்க, நமக்கு அது தேவையில்லைன்னு வச்சுங்களா. அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்தால் மட்டும் அதை கொடுக்கலாம். அடுத்து வந்து புக்கிங் கண்டிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை கிளிக் பண்ணுவோம். இதில் ப்ரிஃபர்டு கோச், உங்களுக்கு எந்த கோச்சில் வேணும், அதாவது செகண்ட் சிட்டிங்னாலே G1 G2 தான் இருக்கும், அதில் எந்த கோச்சில் நம்ம செலக்ட் பண்ண ஒன்றுமே தேவையில்லை, கோச் ப்ரிஃபரன்ஸ்லாம் கொடுக்கண்டாம், இனிமேல் கண்டினியூ கொடுத்துருவோம் ஓகேங்களா. இப்போ ஸ்லீப்பர் கிளாஸாக இருந்தனா வந்து S3 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம், S4 வேணும்ட்டு கொடுக்கலாம். இது வந்து செகண்ட் சிட்டிங்கனாலே எதுவுமே வேண்டாம் அப்படி ஒரு சொல்லி கண்டினியூ கொடுத்துருவோம். கண்டினியூ கொடுத்தோடனே உங்களுக்கு கிட்ட IRCTC ஐடி ஞாபகம் இருக்கலாம் அப்படி சொல்லி கேட்குது. ஆமாம், ரிமெம்பர் பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா தான் டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகே. அதனால தான் அது வந்து IRCTC ஐடி இருக்கான்னு கேட்குது ஓகே. ஐ ரிமெம்பர் மை பாஸ்வேர்டுங்கிறது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருவோம். கண்டினியூ கொடுத்த உடனே 87 ரூபா டிக்கெட்டோட நார்மல் ரேட்டு, 70 ரூபா எக்ஸ்ட்ரா, 17 ரூபா 70 பைசா சர்வீஸ் சார்ஜ்லாம் போட்டு 87 ரூபா என்னை கண்டினியூ கொடுத்துட்டு, இதில் உங்களுக்கு எந்த பேங்க் இருக்கோ, என்கிட்ட இந்தியன் பேங்க் இருக்குது, உங்களுக்கு எந்த பேங்க் இருக்கோ அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிட்டு பே அப்படிங்கிறத கொடுக்குறோம். பேங்கிறத கொடுத்த உடனே நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ண சொல்லணும் ஓகேங்களா. பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து டைப் பண்ணுவோம். இப்போ பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணியாச்சு, பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டு இந்த ரைட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்த உடனே பேமெண்ட் ஆகிரும் ஓகேங்களா. ஓகே, அப்படி பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் ஓகேங்களா. பேமெண்ட் ஆனதுக்கப்புறம் எப்படியும் பாஸ்வேர்டு கேட்கும், அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டிக்கெட் வந்து கிடைக்கும், இல்லைனா டிக்கெட் கிடைக்காது. அப்போ வந்து IRCTC அதில் எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக மிகவும் அருமையாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சுங்களா நீங்கள் சேனலோட இணைஞ்சிருங்க ஓகே. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணதில் IRCTCல உங்களுக்கு கூகுள் பே வச்சுருந்தீங்க, ஃபோன்பே வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் இப்படி தான் புக் பண்ணலாம் ஓகேங்களா. ஆனால் அதற்கு முக்கியமான தேவையான ஒன்று என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா IRCTC ஐடி ஓகேங்களா. IRCTC ஐடி இல்லாமல் எந்த ஒரு டிக்கெட்டும் புக் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் IRCTC ஐடி வந்து சீக்கிரமாகவே க்ரியேட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து கமெண்டில் கேட்டிங்க எனக்கு IRCTC எப்படி ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படி சொல்லி கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் வந்து அதை பற்றின வீடியோக்கள் போடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. இது மாதிரி நிறைய வீடியோக்கள் தெரிஞ்சுக்கலாம், நம்ம சேனலோட இருந்துருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. தேங்க்யூ.